हेलो फ्रेंड्स वेलकम टू नामो बिजनेस सैलम इनकी नम्बर चेनल पाती अब सूपरान बिजन पाकपो बिजनेस एंर मुद्दे देव को अंदमि टाइप आफ बिजन इनकी नम्बर पाकपो अदपोल उ वीटल मिनिमम रिक्वयर्मेंटे बिजन वो अब पाकल अद्डे नम्बर चेनल नहीं फर्स्ट टाइम पाकंदी कीड़े रेड कलर सब्सक्राइब बटन प्रेस पड़ी सब्सक्राइब पड़ मांगी अब पकड़ बिल आइकन क्लिक पड़ी रिक्वयर्मेंट पाती है अब जियो वो एलोमें केविपट विषय इोवैड पड़े पाती वितउट इन्वेस्टमेंट अंतर मुदीडमे और ईनूर स्कोयर फीट अल्व के बिल्डिंग उदाद टवरे इंस्टा पड़े सो इतना इो बिल्डिंग मटे यद ग्राम विलेज और रेडायर अल्वक स्कोयर फीट लैंड अंडा नहीं कुक उ रेंडायर स्क्वायर फीट अलवुक्कु वंदुट्टु लैंड तेव अदेपोल बिल्डिंगा कुडुक्कुरदंदा ओरु 500 स्क्वायर फीट इरुंदा पोदुम माडिल रूफ टॉपा इद पण्णिक्कलाम इदुक्कु वंदु सिल डॉक्युमेंट्स मट्टुम उंगकिट्ट केक्कुरांग इन्वेस्टमेंट्स केक्कल नरैय पाथींग अप्डिना स्कैम इदुल इरुक्कु स्कैम अप्डिना नरैय वंदु फ्रॉडलेंटा वंदुट्टु वेबसाइट्स वंदु नरैय फ्रॉडलेंट वेबसाइट्स जियो माडिरिये इरुक्कुर वेबसाइट्स इरुक्कु सो अंद मारी नरैय फ्रॉड इदुल इरुक्कु सो एंद ओरु इन्वेस्टमेंट्स इवंगा केक्क माट्टांग उंगकिट्ट डॉक्युमेंट्स ग्राम निर्वाह अलव கேட்டு NOC-ய வாங்கலாம் சோ இவங்க ப்ராப்பரான வெப்சைட் fake இல்லாத வெப்சைட் என்ன அப்படிங்கறத டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள ஃபர்ஸ்ட் லிங்க்லயே நான் கொடுத்திருப்பேன் அதுதான் ப்ராப்பரான வெப்சைட் நீங்க ஆக்சுவல் Jio Tower பார்ட்னரா அவங்க கூட சேரணும் அப்படினா அந்த வெப்சைட் சோ அத வந்து கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு டீடைல்ஸ் இப்ப நான் காட்டுற டீடைல்ஸ் என்ன எப்படி ஃபில் பண்ணுமோ அந்த டீடைல்ஸ் இருக்கும் நீங்க ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணனும் சாம்பிள் நான் உங்களுக்கு இந்த வீடியோலயே காட்டிடுவேன் சோ லேண்ட் சர்வே ரிப்போர்ட் அதுக்கு அப்புறம் ஐடி ப்ரூஃப் தேவை அதாவது லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் இது என்னோடதுதான் அப்படினு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க அதேபோல உங்க இடத்தையோ இல்ல உங்க வீட் பில்டிங் மேல வைக்க போறீங்களா உங்க வீட்டை சுத்தியோ ஒரு 100 மீட்டர் அளவுக்கு எந்த ஹாஸ்பிடல்ஸும் இருக்க கூடாது பில்டிங் அதாவது நீங்க வீடு கட்டி இருக்கறதாண்டா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் மாடில கொடுத்தா போதும் காலி இடம்னா 2000 ஸ்கொயர் ஃபீட் தேவை ஆதார் கார்டு பான் கார்டு ஓட்டர் ஐடி உங்களுக்கு தேவை ஒரு போட்டோகிராஃப் தேவை प्लस बैंक अकाउंट இவ்ளோதாங்க டாக்குமெண்ட்ஸ் இத தவிர்த்து வேற ஏதாச்சும் உங்ககிட்ட கேக்குறாங்க பைசா அப்படினா கண்டிப்பா வந்து அது ஃப்ராட்லண்ட் தான் இப்பவே சொல்லிடுறேன் இதுதான் பாத்தீங்க அப்படினா நான் கொடுக்கிற வெப்சைட் அதாவது டிஸ்கிரிப்ஷன் கீழ இருக்க வெப்சைட்டை நீங்க கிளிக் பண்ணீங்கனா உங்களுக்கு இந்த பேஜ் ஓபன் ஆகும் இதுல பாருங்க பார்ட்னர் வித் Jio டு மேக் தி நெட்வொர்க் ஸ்ட்ராங்கர் அப்படிን இருக்கு பாத்தீங்களா இப்படி தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் இதுதான் オリジナル வெப்சைட் ஐ ஹேவ் எ லேண்ட் ஆர் பிளாட் இல்ல ஐ ஹேவ் எ பில்டிங் இது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு வந்து இதுல உங்ககிட்ட லேண்ட் பிளாட் காலி மனம் இருக்கு அப்படினா அத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல அப்படினா பில்டிங் இருக்கு என்னோட வீட்டுக்கு மேலயே மாடியிலே நான் வைக்கிறேன் அப்படினா பில்டிங் நீங்க செலக்ட் பண்ணிட்டு ஐ அகிரி தி டம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பாருங்க அத கிளிக் பண்ணி கீழ ப்ரோசீட் னு இருக்கு பாத்தீங்களா அத கொடுத்துறணும் அத கொடுத்ததும் நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்க அப்படினா உங்க லொகேஷன் அண்ட் பின் கோட் இந்த இடத்துல காட்டுறது சட்டலைட் மேப் சோ உங்களுக்கு வந்து நீங்க இங்க பின் கோட் போடுறது சட்டலைட் மேப்ல வந்து செலக்ட் ஆயிடும் சோ உங்க லொகேஷனோ எக்ஸாக்ட் லொகேஷனோ இல்ல பின் கோடோ நீங்க போடிங்க அப்படினா நெக்ஸ்ட் என்ற பட்டன் கிளிக் பண்ணனும் சோ இங்க நீங்க போடும்போது பாத்தீங்கனா உங்களுக்கு சட்டலைட்ல உங்களோட லொகேஷன் வந்து செலக்ட் ஆயிடும் உங்களுக்கு சட்டலைட் பார்க்க தெரிஞ்சா கூட நீங்க இத எக்ஸ்பாண்ட் பண்ணி பாத்தீங்கனா நீங்க போடுற பின் கோட்க்கு அதுதான் கரெக்ட்டா அமைஞ்சிருக்கான்னு நீங்க பாத்துறலாம் இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா என்டர் மொபைல் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் அதாவது 10 டிஜிட் உள்ள மொபைல் நம்பர் லேண்ட்லைன் கிடையாது மொபைல் நம்பர் என்டர் பண்ணீங்க அப்படினா கீழ வந்து OTP க்கு ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும் அங்க உங்க மொபைலுக்கு ஒரு OTP ரிசீவ் ஆகும் அத நீங்க என்டர் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் போய்டும் சோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கனா இதுதான் இதுக்கு மேல பாத்தீங்கனா உங்களோட மொபைல் நம்பர் டிஸ்ப்ளே ஆகும் எனேபிள் வாட்ஸ்அப் அசிஸ்டன்ஸ் அப்படிን இருக்கும் சோ இது என்னன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் அதாவது இப்போ உங்களுக்கு ரிப்ளை பண்றாங்க அப்படினா எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே ফুল ஸ்டேட்டஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு வந்து எலிஜிபிளா நாட் எலிஜிபிளா இந்த மாதிரி ফুল டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு அங்கேயே கொடுத்துருவாங்க இப்போ நீங்க ப்ராப்பர்ட்டி ஓனர் அதாவது உங்களுக்காக நீங்க அப்ளை பண்றீங்களா அதாவது உங்களோட ப்ராப்பர்ட்டியா இல்ல अदर ப்ராப்பர்ட்டியா अदर ப்ராப்பர்ட்டியா ஏன் கேக்குறேன்னு பாத்தீங்கனா பிசினஸ் காகவே வந்துட்டு கமர்ஷியலா நிறைய பேர் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்க கமர்ஷியல் அப்படினா இப்போ ஒரு லீஸ்க்காக ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் வந்து ஒரு 2 கிரவுண்ட் 3 கிரவுண்ட் வந்து ரொம்ப குக்ராம் வில்லேஜ் சைடுல வந்து நான் எடுக்கறேன் அங்க வந்து பாபுலேஷன்ஸ் இருப்பாங்க ஆனா வந்துட்டு வேற எது தொழிலும் அங்க பண்ண முடியாது அந்த மாதிரி இடத்துல ஒரு 2 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் வந்து
ஒரு ரெண்டு கிரவுண்ட் இல்ல ஏக்கர் கணக்கவே வந்து கிரவுண்ட் ப்ராப்பர்ட்டிய ஓன் லேண்டே ஓன் பில்டிங் மேல பண்ண போறீங்க அப்படினா செல்ஃப் இன் பண்ணிட்டு உங்களோட ஃபுல் நேம் நீங்க வந்து கிளிக் பண்ணிரணும் அதாவது என்டர் பண்ணனும் அடுத்து பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அட்ரஸ் வந்து ப்ராப்பரா பிளாட் அட்ரஸ் அதாவது பில்டிங் அதாவது பிளாட் அப்படினா உங்களுக்கு வந்து இடத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 52 நம்பர் 52 அந்த மாதிரி பிளாட் இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா ஃபிளாட் அப்படின்னா அதாவது ஒரு வீடு கட்டி அதுக்கு மேல நீங்க வந்து டவர் வைக்க போறீங்க ஒரு அபார்ட்மெண்ட்ஸ் டைப்பா இருக்கலாம் உங்களுக்கு அபார்ட்மெண்ட் டைப்னா அந்த ஓன் ஃபுல் பில்டிங்கும் உங்களோட தான் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்க பெர்மிஷன் வாங்கி வைக்கிறீங்கன்னா ஸோ ப்ராப்பரான டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ணணும் அதுதான் இங்க வந்து மெயின் ஸோ அதான் இங்க நான் சொல்லியிருக்கேன் ப்ராப்பர் பின்கோட் எல்லாம் நீங்க பண்ணாதான் அவங்க இந்த ஏரியால இவ்வளோ ரேடியஸ்ல வந்து டவர்ஸ் நியர்பைல இருக்கு உங்களுக்கு இங்கே எலிஜிபிளான்னு செக் பண்ணுவாங்க அதுக்காக தான் ப்ராப்பரா நீங்க பண்ணணும்னு நான் சொல்றேன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லேண்ட் டீடைல்ஸ் நீங்க வந்து லேண்டுக்காக அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஏரியா எவ்வளவு ஏரியா 2000 ஸ்கொயர் ஃபீட்டா 1000 ஸ்கொயர் ஃபீட்டா 3000 ஸ்கொயர் ஃபீட்டான்னு சொல்லிட்டு பட் லேண்டை பொறுத்த அளவுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் அவங்க கேட்கறாங்க ஸோ பில்டிங் நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா 500 கண்டிப்பா வந்து 500 மினிமம் இருக்கணும் அதே போல செலக்ட் யூனிட் அப்படின்றது எவ்வளோ அதாவது ஸ்கொயர் ஃபீட்டா எந்த அளவில் வந்து நீங்கள் அது வந்து அதை அளவிடுறீங்க அப்படின்றது ஸோ யூசேஜ் நீங்கள் வந்து கமர்ஷியலா இல்லை ரெசிடென்டா அக்ரிகல்ச்சரா இண்டஸ்ட்ரியலா அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ ரெசிடென்ஷியல்னா ரெசிடென்ஷியல் அக்ரிகல்ச்சர்னா அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும் ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும் ஸோ நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டீங்க அவ்வளோதான் மேக்ஸிமம் ஒரு 4 to 5 ஸ்டெப்ஸ் தாங்க இருக்கு இதை நீங்கள் பண்ணிட்டீங்க இல்லைங்களா இந்த பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வந்து வரும் அதுதான் வந்து உங்களோட ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் நம்பர் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வச்சு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பர் வரும் நீங்கள் எந்த டேட்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட் வரும் ஸோ லொக்கேஷன் ஸோ இப்படி தான் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி பண்ணதும் உங்களுக்கு ஒரு யாராச்சும் அவங்க கம்பெனிலேருந்து ஜியோ ரெப்ரஸன்டேட்டிவ் உங்களை வந்து கால் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இன்கேஸ் அந்த ஏரியாவில் வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட லேண்டோ இல்லை உங்களோட இடமோ தேவை அப்படின்னா இவ்வளோ தாங்க உங்களுக்கு ஸ்டெப் ஈஸியாக உங்களுக்கு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா நீங்கள் பண்ணலாம் எந்த வேலையுமே நீங்கள் பண்ண வேணாம் ஃபுல்லாகவே வந்து அவங்களே வந்துட்டு எல்லா இன்ஸ்டலேஷன் உங்களுக்கு எலிஜிபிள் மட்டும் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுல் அவங்க இன்ஸ்டலேஷன் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே பார்த்துப்பாங்க மந்த்லி உங்களுக்கு இன்கம் அதாவது இன்கம் இதில் எவ்வளோ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 25,000 ருபீஸ்லேருந்து 50,000 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்கம் இதில் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஸோ அவங்க வந்து டிபெண்ட்ஸ் அதாவது இவ்வளோ ரேடியஸில் இல்லை இவ்வளோக்குள்ளே இருக்குது பாப்புலேஷன்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்க வந்து ஒரு கல்குலேஷன் போட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க உங்களோட பார்ட் இதில் எதுவுமே இல்லை ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகேனா ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டிங்கனாலே போதும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் டிஸ்க்ளைமர் கீழே பாருங்க சப்மிட் பண்ணதும் வரும் சப்மிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் டஸ் நாட் கேரண்டி இன்ஸ்டலேஷன் ஆஃப் டவர் அதாவது நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க ஃபுல் வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு இங்கே இன்ஸ்டால் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றத சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீவேர் ஆஃப் ஃப்ராட்லர்ஸ் அதாவது வந்து நிறைய பேர் வந்து இன்ஸ்டலேஷனுக்கு சார்ஜஸ் கேட்பாங்க நாங்கள் ஜியோலேருந்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரினா எதுவும் கிடையாது அதாவது எந்த மணியும் வந்துட்டு செக்யூரிட்டி டெபாசிட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸாக அதாவது வந்து செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா சில இடத்துல 2 லட்சம் 3 லட்சம்னு அப்படி ஃப்ராட்லேண்ட் பண்ணுவாங்க இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா தான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ தான் சொல்லுவாங்க அதனால் அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க 0 முதலீடு எந்த முதலீடுமே இல்லாமல் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ப்ராப்பராக கொடுத்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் யாருக்கிட்டையும் ஏமாறாதீங்க இந்த மாதிரி ஜியோ யாருக்கும் பண்ணலை எந்த ஒரு பைசாவும் அதாவது சும்மா ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு 5,000 ரூபா அப்படின்னு கூட அவங்க யாருக்கிட்டையுமே வாங்கலை நான் சொல்லியிருக்கிற மாதிரி என்ஓசி எடுத்துக்கணும் உங்களோட லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கணும் நீங்கள் உங்களோட சரௌண்டிங்கில் வந்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ஸும் இல்லாமல் இருக்கணும் ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு 500னா பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் அதே போல் இல்லை காலி மென அப்படின்னா உங்களுக்கு 2000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும் ஆதார் கார்டு பேன் கார்டு ஓட்டர் ஐடி ஃபோட்டோ பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் நீங்கள் பாஸ்புக் வச்சிருக்கிற மாதிரி இருங்க ஏன்னா பாஸ்புக்கும் ஒரு ஃபோட்டோ காப்பி நம்மகிட்ட கேட்பாங்க இவ்வளோதான் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது இது எல்லாமே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள் இதை ஏன் சொல்கிறேன் இந்த மாதிரி நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ இப்போ நிறைய நிறைய ஆஃபர்ஸும் நிறைய நிறைய நெட்ஒர்க்ஸும் வந்து வளர்ந்துக்கிட்டே வருது அதனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவர்ஸ் தேவைப்படுது ஸோ நீங்கள் முந்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு சின்ன இன்கம் மாதிரி தாங்க ஒரு பில்டிங்கே வீடே கட்டி நம்ம விற்றா கூட நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இன்கம் வரப்போகுது ஒரு ரெண்டல் விற்றாலும் எவ்வளோ இன்கம் வரும் 25,000 ரூபா வருதுன்னா அந்த அளவுக்கு நம்ம பில்டிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் குறைஞ்சது ஒரு 20 லட்சரூபா பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து ஒரு
25,000 ரூபா வர அளவுக்கு வந்துட்டு ஒரு இன்கம் வரும் ஒரு இடத்துல இருந்து. ஸோ காலி மொட்டை மாடியில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாலே போதும், அவங்க ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நான் சொல்லாத டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதே போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்ஸோடு உங்களை நான் ரீச் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.